இந்த வீடியோல வந்து நம்ம அந்த பிட்டோரன் காயின் தான் பார்க்க போறோம். ஸோ ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த காயின் வந்து ஃபியூச்சர் எவ்வளோ டாலர் போகும், ஸோ இந்த காயின் வந்து ஃபியூச்சர் வந்து $1 போகுமா, ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து தமிழ் கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்குள்ள போங்க. ஏன்னா வந்து 40% பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா, பிட்டோரன் காயின்ங்க. ஸோ இந்த காயின் வந்து காயின் மார்க்கெட் வந்து ஒரு 48 ப்ளேஸில் இருக்குது. இப்போ இந்த காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $0.004 இருக்குங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து $0.0003 இருந்துச்சு. கிட்ட வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நீ வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து 10x கொடுத்துருக்கு. ஒரு 1 லட்சரூபா போன வருஷம் எப்போ இருந்தால் இந்த வருஷம் ஒரு 10 லட்சரூபா எடுத்துருக்கலாம். ஸோ இந்த காயின் எப்போ வந்து கேட்டால் வந்து ஒரு 2018 எண்டில் வந்துச்சு. ஸோ அந்த எண்ணெலாம் புதுசாக வந்துச்சு. இந்த காயினோட ப்ரைஸ் அப்போ வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $0.00012 இருந்துச்சு. ஸோ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம கணக்கு வச்சு பார்த்தா கிட்ட 35x வரைக்கும் இந்த காயின் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த காயினோட டெக்னாலஜி என்ன, ஸோ இந்த காயின் எவ்வளோ தூரம் இப்போ போகுமா அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காயினோட டெக்னாலஜி என்னன்னு கேட்டால் வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜிங்க. டீசென்டலைஸ்டு ஃபைல் ஷேரிங் ஒரு ப்ரோட்டோகால் டெக்னாலஜி. சிம்பிளாக சொன்னால் வந்து ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, எந்த வித சென்ட்ரல் பார்ட்டுமே இல்லாமல் ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிட்டோரன்ட் எப்போ வந்து கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2001 வந்துச்சுங்க. இதை வந்து மேக் பண்ணது யாருன்னு கேட்டால் வந்து பிராம்ங்கிற தான் இதை மேக் பண்ணார். இது இது முக்கியமாக என்னன்னு கேட்டால் இந்த ப்ரோட்டோகால் என்னன்னு கேட்டால் வந்து முழுக்க முழுக்க வந்து ஹை டிமாண்டிங் இருக்கிற சர்வர்ஸ் எல்லாமே வந்து பியர் டு பியரில் வந்து ஃபைலை ஷேர் பண்ணிக்கிறது, எந்த வித சென்ட்ரலைஸ்டு பார்ட்டிஸ் இல்லாமல். ஸோ இதான் வந்து இந்த ஒரு பிட்டோரன்ட் முக்கியமான நோக்கமே. ஸோ நீங்கள் கூட வந்து தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து வந்து யூடோரன் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, அப்புறம் வந்து பிட்டோரன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ கூட ஆப்பில் தான் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இதோட தான். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபைல் ஷேரிங் ஃப்யூச்சரில் வந்து ஃபைல் ஷேரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஏன்னா இந்த பெரிய லெவலில் வந்து இருக்க போகிற டெக்னாலஜி தான் அந்த ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி. ஸோ அதில் ஒர்க் ஆகிற ப்ரோட்டோக்கால் தான் வந்து இந்த ஒரு பிட்டோரண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2019 வந்து ட்ரான் ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஒரு பிட்டோரண்ட்டை வந்து வாங்குறாங்க. கிட்ட வந்து 150 மில்லியன் கொடுத்து வந்து ஜஸ்டின்சன் வந்து பை பண்ணுறாரு. பை பண்ணதுக்கப்புறம் வந்து கிரிப்டோகிராஃபிக் மூலமா வந்து ஒரு பிடி டோக்கன் வந்து மேக் பண்ணுறாரு பிளாக்செயினை வச்சு. ஸோ எதுக்கு உருவாகுன்னு கேட்டால் வந்து இந்த ஒரு பிட்டோரண்ட்டில் வந்து நீங்கள் ஃபைலில் ஷேர் பண்ணுறீங்களா, எப்படி நான் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு நான் பணம் சம்பாதிக்கல, அதே மாதிரி இந்த பிட்டோரன் மூலமாக நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டாக வந்து இந்த இதை பிடிடி டோக்கன் கொடுப்போம். ஸோ இதான் வந்து இந்த ஒரு ஃபைல் ஷேரிங். இது ஒரு யூட்டிலிட்டி பர்பஸே இதான். கிட்டத்தட்ட வந்து இந்த பிட்டோரன் மட்டுமே வந்து கிட்ட வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து 1 பில்லியன் யூசர்ஸ் மட்டுமே வந்து இந்த பிட்டோரன் யூஸ் பண்ணுறாங்க ஃபைல் ஷேரிங் மட்டுமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து, ஆனால் இதை பற்றி யாருக்கும் தெரியாது, எல்லோரும் வந்து இந்த யூடோரண்ட் பிட்டோரன் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம், பட் இதுதாங்கிறது யாருக்குமே தெரியாது. இது முழுக்க முழுக்க வந்து டீசென்ட்ரலைஸ்டு மேனரில் வந்து உருவாக்குறது தான் இந்த ப்ரோட்டோக்காலே. வந்து முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரலைஸ்டு இல்லாமல் வந்து முழுக்க முழுக்க எந்த வித சென்ட்ரல் பார்ட்டி இல்லாமல் வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபைல் ஷேர் பண்ணுறது தான் வந்து இதோட நோக்கமே. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபைல் ஷேரிங் இதெல்லாம் வந்து பெரியளவு கிரேசியாக மூவ் ஆகும். ஏன்னா பெரிய லெவலில் இருக்க ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறது, எந்த வித லோ ப்ரைஸில் ஷேர் பண்ணுறது தான் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஃப்யூச்சர் வந்து நல்லா போகும். ஸோ அது மூலமா வந்து இந்த காயினோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வந்து நாட் பேட் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு கிரேசியான டெக்னாலஜி தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து இந்த காயினோட டீம் பார்த்துருவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரான் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டருக்கால ஜஸ்டின் சொன்னேன். ஸோ அவர் வந்து 140 மில்லியன் கொடுத்து வந்து இந்த பிட்டோரன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போச்சு. நம்ம கூட வந்து அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிடிடி டோக்கனுங்கிறது வந்து ரொம்ப கிரேசியாக வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து ஜஸ்டின் சென்னே வாங்கிட்டாரு கண்டிப்பாக இது போகுங்கிற மாதிரி ரொம்ப வந்து பீப்பிள்ஸ் மத்தியிலும் சரி எல்லாரும் மத்தியிலும் வந்து ஒரு கிரேசியாக போக ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து வேகன்சியில் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல வந்து ஜஸ்டின் சென்னே 1 ஆஃப் த ஆள் தான். ஸோ அதனால் வந்து இந்த காயினோட டீம் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப்பில் வந்து ட்ரான் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்ன சொல்லணும் வந்து இந்த ஒரு பிட்டோரண்ட்டில் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒரு இன்டர்நெட்டில் இருக்கிற டிராஃபிக்கில் வந்து 40% ஆஃப் டிராஃபிக்கில் வந்து ஃபைல் ஷேரிங் சிஸ்டம் தான் இருக்க போகுது. ஸோ அதில் வந்து இந்த பிட்டோரண்ட் வந்து பெரிய அளவில் ப்ளே பண்ணும். ஸோ இதான் வந்து எங்களோட ஃபியூச்சர் கோலுங்கிற மாதிரி இந்த டீம் சொல்கிறாங்க. ஸோ அதனோட ஃபியூச்சர் பார்ப்போம் நம்ம. அடுத்து இந்த காயினோட ரோட் மேப் என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. ரோட் மேப் தான் வந்து ஒரு காயினுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த காயின் வந்து ஒரு 2019 வந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் கழித்து வந்து இந்த ஒரு 2020 Q4 வந்து இந்த மாதிரி எங்கள் ஃபைல் ஷேரிங் சிஸ்டம் வந்து ஒரு அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் போயிட்டு இருந்துச்சு, இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் Q1 வந்து இவங்க வந்து BTFS கொண்டு வந்தாங்க, அதாவது வந்து பிட்டோரன் ஃபைல் சிஸ்டம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் வருஷம் கொண்டு வந்தாங்க, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து Q2 இருக்குல்ல, 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க அந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிட்டோரன் ஃபைல் ஷேரிங் சிஸ்டத்தை வந்து இவங்க வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறது, ஆப் பெரிய அளவு ஆப்ஸ் கொண்டு போகிறது, எல்லா ஃபோன்லேயும் வந்து கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் இவங்க பண்ணாங்க. இந்த Q4 இவங்க என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டால் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் உள்ளே கொண்டு வர போகிறோம். அதுக்கு பேர் வந்து DLive அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த DLiveங்கிறது வந்து இப்போ இது வந்து ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் 2017 வந்துச்சு.
2017 வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பிட்டோன் கம்பெனி வந்து 2019 வந்து இதை வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து இதில் வந்து நாங்கள் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம், முழுக்க முழுக்க வந்து டீசென்ட்ரலைஸ்ட் மேனில் பண்ண போகிறோம். இந்த ஒரு டி லைவ்ங்கிற வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து விர்ச்சுவல் கரன்சியாக உள்ளே கொண்டு வர போகிறோம். அதில் முழுக்க முழுக்க வந்து இந்த பிடிடி டோக்கன் வந்து உள்ளே வந்து ரிவார்ட்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எப்படி நம்ம வந்து உங்களை இப்போ வீடியோஸ் போடுறோம்ல, உங்களுக்கு எங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து பணம் கிடைக்கும். இதே மாதிரி வந்து அந்த டி லைவ்ங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்டோரன் மூலமாக வந்து டோக்கன் கிடைக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்கிற மாதிரி ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறாங்களா, இப்போ கிடையாது சூனாக கொண்டு வர போகிறாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் இந்த காயினோட பெரிய ரோட் மேப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பிட்டோரன்ட் ஃபைல் ஷேரிங் சிஸ்டம்ங்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய பூம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்குள்ள வந்து வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அதில் முக்கியமாக எந்த கம்பெனி கேட்டால் வந்து இந்த காயின் வந்து முக்கியமாக வந்து இந்த காயினோட பேக்கப் யாருன்னு கேட்டால் வந்து ட்ரான் ஃபவுண்டேஷன். ஸோ அதான் வந்து இந்த காயினோட முக்கியமான ஒரு ஒரு பேக்கப்பு. ஆனால் ரெண்டாவது முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து ஹவாய் மொபைல் கம்பெனி கூட வந்து இவங்க இருக்காங்க. ஸோ எதுக்கு இருக்காங்கன்னா வந்து 4 ஆப்ஸை வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஹவாய் ஃபோனில் கொண்டு வருது. ஸோ ஹவாய் ஃபோன் மட்டுமே கிட்டத்தட்ட 3 பில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரி ஃபுல்லாக கிட்ட 176 கண்ட்ரிஸ்க்கு மேலே வந்து 3 பில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹவாய் ஃபோனில் வந்து 4 ஆப்ஸை வந்து இன்பில்டாகவே கொண்டு வர போகிறோம். பிட்டோரண்ட்டு, பிட்டோரண்ட் ப்ரோ, யூடோரண்ட்டு, அப்போ யூடோரண்ட் ப்ரோ, ஸோ இது எல்லாமே வந்து இன்பில்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வராங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. மூணாவது என்ன முக்கியமான ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஷிப் என்னென்னு கேட்டால் வந்து கோல்டு ஸ்டாக்கர் கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல, டீசன்லைஸ் க்ளவுட் அக்ரிகேட்டர் கிரிப்டோ கரன்சி அது. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி கூட வந்து இவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து இந்த கோல்டு ஸ்டாக்கர் கிரிப்டோ கரன்சி வந்து ஃபைல் காயின், அப்புறம் சியா காயின், அப்புறம் ஸ்டோரேஜ் காயின் இவங்க கூட தான் இவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட அந்த பிட்டோரன்ட் காயின் கூட இவங்க இருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. நாலாவது என்ன முக்கியமானது கேட்டால் வந்து இந்த ஒரு பிட்டோரண்ட்டை வந்து கூகுள், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பிட்டோரண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த காயினோட முக்கியமான ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான நான் சொல்வேன். இப்போ அடுத்து வந்து இந்த காயினோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல போயிடலாம். இந்த காயோட பெரிய ப்ளஸ் என்ன கேட்டால் வந்து ஓகே ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி. ஸோ இதான் வந்து இந்த காயோட ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் பேக்கப்பில் வந்து ட்ரான் ஃபவுண்டேஷன் இருக்குது. அது முக்கியமாக வந்து இந்த இந்த காயின் வந்து பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து இந்த காயின் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா ஃபைல் ஷேரிங் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட வந்து ஃபைல் ஷேரிங் வந்து பிட்டோரன்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கிட்ட 1 பில்லியன் யூசர்ஸ் மேலே இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். இந்த காயினோட மைனஸ் பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. சர்க்குலரி சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து 100 பில்லியனுக்கு மேலே இருக்குது. ஸோ கிட்ட அவ்வளோ பெரிய சப்ளை. ஸோ அவ்வளோ பெரிய சப்ளை வச்சுக்கிட்டு இந்த காயின் வந்து இப்போதைக்கு வந்து 35x கொடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தோம்னு வச்சுக்கலாம், அதுக்கான ரிவார்டு வந்து நல்லா பாசிட்டிவாக கிடைக்கணும். நம்ம ஒரு 15,000 போட்டால் கூட வந்து அதுக்கான ரிவார்டு வந்து நல்ல பெரிய நல்ல கிடைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயின் வந்து ஐசிஓ ப்ரைஸ்லேருந்து கிட்ட 35x கொடுத்துருச்சு. இப்போ கூட இந்த வருஷத்தில் வந்து இந்த இதில் புல்ரனில் கூட வந்து கிட்ட 10x கொடுத்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்த காயினாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த காயினோட சப்ளை அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.004 தான் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த காயினோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துடுறாங்க, இது ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி கொண்டு வராங்க, அப்புறம் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் டி லைவ்னு சொல்லி வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த பிட்டோரண்ட் தான் உள்ளே கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இந்த காயின் வந்து 1 hour போகுமா அப்படின்னு கேட்டால் வந்து 1 hour போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து சுத்தமாக கிடையாது. அதிகபட்சம் வந்து இந்த காயின் வந்து டம்ப் ஆனிச்சினால் பெரிய லெவலில் வந்து கீழேயும் போகும். ஆனால் பிட்காயினோட பூமில் வந்து கண்டிப்பாக அந்த காயின் வந்து ஒரு சென்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சென்ட்லேருந்து அதிகபட்சமாக இதுவே வந்து ஒரு பெரிய 35x கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டு. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 10x கொடுத்துருச்சு. பட் இப்போதைக்கு வந்து இந்த ஃபியூச்சர் இருக்கிற அப்கிரேடேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 cent கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு $2,00,000 போச்சுனால், இன்னொரு 2 years கழித்து இந்த காயின் இருந்துச்சுனால் கண்டிப்பாக வந்து இந்த காயின் வந்து ஒரு 1 or 2 cents வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி அதுக்கு மேலேயும் போகலாம். பட் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1-2 cents வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காயினோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹைலி ரிஸ்க்கான காயினாக கேட்டால் வந்து நாட் பேட் அவ்வளோ சொல்ல முடியும். கைஸ், இந்த காயினோட ப்ரைஸ் பெடிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த காயினோட பார்ட்னர்ஷிப் டீமு, இந்த காயின் ஃபியூச்சரில் போகுமா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த காயின் 1 hour போகுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த காயினை நான் வீடியோ போகணும்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். பை, அடுத்த பார்ப்போம்.